ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டிடியூட் க்ரூமிங். நான் தான் உங்கள் பர்னி பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம பாடி ஷேப்பை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு அப்டேட்டு. பின்னாடி என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வேறு பேக்ரவுண்டில் வந்து பேசியிருந்தேன். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான யூடியூப் செட்டப் மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பாடி ஷேப்பில் மொத்தம் 5 ஷேப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையாங்கிள், ஒன்று இன்வெர்டட் ட்ரையாங்கிள், அப்புறம் ஹார்ஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ரவுண்டு. இந்த மாதிரி வந்து ஒரு 5 பாடி ஷேப் இருக்குது. இந்த 5 பாடி ஷேப்புக்குள்ள நம்ம எல்லாரும் வந்து இன்க்ளூட் ஆகிடுவோம். இந்த பாடி ஷேப்பை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்மளோட பாடி ஷேப்பை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது எப்படின்னா, நம்ம பாடியில் இருக்க 4 பார்ட்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் நம்மளோட பாடி ஷேப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெஷரிங் டேப் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பாடியில் வந்து 4 பார்ட்ஸ் சொன்னால, அது வந்து என்னென்னா, நம்மளோட ஷோல்டர், நம்மளோட பிரஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட், இது 4த்தையும் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டேப் எடுத்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இப்படி வச்சு, இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம வந்து நம்ம பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 பார்ட்ஸையும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் நான் வந்து ஒரு ஒரு ஷேப்பையும் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாடி ஷேப்பையும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 4 பாடி பார்ட்ஸ் வந்து நான் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். பாடி ஷேப் வந்து என்னென்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் பாடி ஷேப் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனா, 1-ம் 3-ம் சேமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3-ம் 4-ம் வந்து சேமாக இருக்கும். மொத்தமாக பார்க்க போனால் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாடி ஷேப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாடி ஷேப். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, யாரை சொல்லலான்னா, நம்ம வந்து சமந்தாவை சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு பாடி ஷேப் இருக்கும். அப்புறம் செகண்ட் பாடி ஷேப் வந்து ட்ரையாங்கிள் பாடி ஷேப். ட்ரையாங்கிள் பாடி ஷேப்னா வந்து நம்மளோட 1, 2 வந்து 3, 4 விட கம்மியாக இருக்கும். அது எப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் வந்து சின்னதாகவும் நம்மளோட ஹிப் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பாடி ஷேப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் பாடி ஷேப். எக்ஸாம்பிளாக வந்து யாரும் சொல்லலாம்னா, நம்ம இல்லையானா அதுக்கப்புறம் வந்து தம்மனா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி பாடி ஷேப் தான் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பே வந்து உல்டாவாக போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பு. இது எப்படி இருக்கும்னா, 1, 2 வந்து 3, 4 விட அதிகமாக இருக்கும். 1, 2 வந்து 3, 4 விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு பாடி ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நமிதா மேடம்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் தான் இருக்குது. ஷோல்டர் வந்து பெருசாகவும் ஹிப் வந்து சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாடி ஷேப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பாடி ஷேப். ஃபோர்த் ஒன் வந்து எல்லோரும் ரொம்ப வந்து ஆசைப்படுற, எல்லா கேர்ள்ஸும் வந்து ரொம்ப வந்து இந்த பாடி ஷேப்பில் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, ஹார்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா, நம்மளோட 2-ம் 4-ம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுனால் நம்மளோட பிரஸ்டும் ஹிப்பும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் தான் இருக்குது. அப்புறம் 5th பாடி ஷேப், நம்ம எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்லி இந்த பாடி ஷேப் தான் இருக்கும். கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள், அதுக்கப்புறம் நம்ம சரியாக ஒர்க் அவுட்லாம் பண்ணலைன்னா நம்ம வந்து இந்த பாடி ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்டு சொல்லுவாங்க, இல்லைனா ஓவல் சொல்லுவாங்க, இல்லை ஆப்பிள் ஷேப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறையா பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாடி ஷேப் எப்படி இருக்கும்னா, நம்மளோட டம்மி வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடி ஷேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் பாடி ஷேப், இல்லைனா ஓவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த 5 பாடி ஷேப்பு. இந்த 5 பாடி ஷேப்புக்கும் வந்து எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இதை ஒரு எபிசோடாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இது 1st எபிசோட். 1st செகண்ட் எபிசோடில் வந்து ஒரு
ஷேப்க்கும் வந்து எப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணி உங்களை வந்து நீங்கள் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோடையும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ட்ர ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் வாட்சிங், பாய்.